அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணுவதுக்குள்ளே ரிசல்ட்டுக்காக அனைவரும் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 14 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் வந்து ஒரு 5 டேஸாக பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. எதனால் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க, ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது, எப்போ தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக வந்து அனைவருமே வந்து வெயிட் பண்ணிருக்குள்ளையா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 6 மந்த்தாக 7 மந்த்துக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸாக ரிசல்ட் அப்டேட் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து ஒரு 5 டேஸாக அப்டேட் பண்ணலை. எதனால் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடியவர்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க வந்து ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நம்மளால் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து டிஆர்எஃப் சமமாக கால் பண்ணி கேட்கும்போது கூட அவங்க வந்து தகவல் வந்து ஸோ இந்த வாரத்துக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்களே. ஸோ ஒரு 6 மந்த்து வந்து அவங்க வந்து எக்ஸன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் 6 மந்த்துக்குள்ளே அவங்க வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போலாம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்படி அனைவருக்கும் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரிசல்ட்டை இன்னைக்கு கூட அப்டேட் ஆகலாம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன ப்ராசஸிங் அவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது, எதனால் அப்டேட் பண்ணல அப்படின்னா, ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த சேல்ஸ்மேன் பேக்கில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பதவி உயர்மான வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு. ஸோ ஏற்கனவே அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸை வந்து இப்போ வந்து ஸோ உங்களுக்கெல்லாம் பதவி உயர்மான வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் நம்மளுக்கு பண்ணுறதுக்கான ரீசனாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது இருக்கிற மாவட்டங்கள் கூடியவர்கள் அனைவருக்குமே ரிசல்ட் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் ஆகுதுன்னு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு 2 மாவட்டத்துக்கு மேலே நம்ம வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு, ஸோ அவங்களாம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட் அப்டேட் ஆகணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. வேறு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலை. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவு சில பேருக்கு வந்து செலக்ட் ஆகிருக்காங்களே, சில பேருக்கு வந்து எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆனால் அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் சில மாவட்டத்துலாம் அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து தகவலும் வெளியே இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.